ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டிஎன் தாலுக் எஸ்ஐக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பற்றி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன் எஸ்ஐ தாலுக் எக்ஸாம்க்கான சயின்ஸ் கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி கொஸ்டினை போட்டுப்போம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படினா அந்த வீடியோ கடைசியாக பிளேலிஸ்ட்ல என் ஸ்கேன் வச்சிருப்பீங்க, அதை கிளிக் பண்ணி கொடுக்க பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூட்டிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மொத்தமாக 50 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். முதல் கொஸ்டின், குமார சம்பவத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து காளிதாசர். அடுத்த கொஸ்டின், கோரி முகமது இந்தியாவின் மீது எதற்காக படையெடுத்தார்? ஆன்சர் வந்து நிலையான முஸ்லீம் ஆட்சியை நிறுவதற்காக. அடுத்த கொஸ்டின், சங்கரர் போதித்த கொள்கைகள் எது? ஆன்சர் வந்து அத்வைதம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையினால் எத்தனை சதவீதம் காற்று மாசுபடுகிறது? ஆன்சர் வந்து 50%. அடுத்த கொஸ்டின், சூரிய சித்தாந்தம் எனும் நூல் எதை பற்றியது? ஆன்சர் வந்து வான சாஸ்திரம். அடுத்த கொஸ்டின், செங்கோட்டை எங்குள்ளது? ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்த கொஸ்டின், அமீர் குஷ்ருவுக்கு உதவி செய்த சீக்கிய தலைவர் யார்? ஆன்சர் வந்து அர்ஜுன் சிங். அடுத்த கொஸ்டின், அயனி அக்பர் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து அபுல் பாசல். அடுத்த கொஸ்டின், அஜந்தா ஓவியங்கள் யார் காலத்தில் வரையப்பட்டன? ஆன்சர் வந்து குப்தர்கள் காலத்தில். அடுத்த கொஸ்டின், அஜந்தா ஓவியங்களில் சிறந்தவை எவை? ஆன்சர் வந்து இறக்கும் இளவரசி, தாயும் சேயும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், ஆதிசங்கரர் ஏற்படுத்திய மடங்கள் எங்குள்ளன? ஆன்சர் வந்து சிருங்கேரி, துவாரகா, பூரி, பத்ரிநாத். அடுத்த கொஸ்டின், ஆழ்வார்கள் பாடல்கள் தொகுப்பிற்கு என்ன பெயர்? ஆன்சர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்த கொஸ்டின், இந்தியா நெப்போலியன் என்றழைக்கப்பட்ட மன்னன் யார்? ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது? ஆன்சர் வந்து யானை. அடுத்த கொஸ்டின், இயக்கு தசைகள் எதனுடன் இணைந்திருக்கின்றன? ஆன்சர் வந்து சார்கோலெம்மா. அடுத்த கொஸ்டின், வெள்ளை காரியம் என்பது என்ன? ஆன்சர் வந்து காரக்காரிய கார்பனேட். அடுத்த கொஸ்டின், வினிலாவின் பிறப்பிடம் எது? ஆன்சர் வந்து மெக்சிகோ. அடுத்த கொஸ்டின், வேதிப்பொருட்களில் ஒளியினால் சிதைவடையக்கூடியது எது? ஆன்சர் வந்து வெள்ளி புரோமைடு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், வைரத்துக்கு அடுத்தபடியாக வலிமை மிக்க பொருள் எது? ஆன்சர் வந்து கார்போரண்டம். அடுத்த கொஸ்டின், கலியுக ராமன் என்றழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர் வந்து மரவர்மன் சுந்தர பாண்டியன். அடுத்த கொஸ்டின், கவிராஜா என்ற பட்டய பெயரை பெற்ற மன்னன் யார்? ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், கஜினி முகமதுவின் அவையிலிருந்து கணித மேதை யார்? ஆன்சர் வந்து அல்பருணி. அடுத்த கொஸ்டின், காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகம் இது? ஆன்சர் வந்து சகுந்தலம். அடுத்த கொஸ்டின், கிருஷ்ண தேவராயர் இயற்றிய நூல்கள் எவை? ஆன்சர் வந்து உஷா பரிணயம், ஜாம்பவாதி கல்யாணம். அடுத்த கொஸ்டின், சமுத்திரகுப்தரது அவை கவிஞர் யார்? ஆன்சர் வந்து ஹரிசேனர். அடுத்த கொஸ்டின், சாகாரி என்றழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், அக்பர் உருவாக்கிய அழகிய நகரம் இது?
ஆன்சர் வந்து பதேபூர் சிக்ரி. அடுத்த குவஷின், அக்பர் ஏற்படுத்திய மதம் எது? ஆன்சர் வந்து தீன் ஹிலாகி. அடுத்த குவஷின், அக்பர் காலத்தில் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட கணித நூல் எது? ஆன்சர் வந்து லீலாவதி. அடுத்த குவஷின், அக்பரின் அவையில் இருந்த புகழ்பெற்ற நாடகர் யார்? ஆன்சர் வந்து தான்சேன். அடுத்த குவஷின் பார்ப்போம், அக்பரின் படை அமைப்பு முறையின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து மன்சப்தாரி முறை. அடுத்த குவஷின், குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த குவஷின், குப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி யார்? ஆன்சர் வந்து பாஷியான். அடுத்த குவஷின், குப்தர் காலத்தில் மிகவும் சிறந்து விளங்கியவை எவை? ஆன்சர் வந்து கலை, இலக்கியம், அறிவியல். அடுத்த குவஷின், குப்தர்களின் தலைநகரம் எது? ஆன்சர் வந்து பாடாலிபுத்திரம். அடுத்த குவஷின், ஹேலஜன்களில் வீரியமிக்க ஆக்சிஜனேற்ற எது? ஆன்சர் வந்து புளூரின். அடுத்த குவஷின், ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கும் போது ஹைட்ரஜன் வாயுவின் நச்சு எது? ஆன்சர் வந்து கார்பன் மோனாக்சைடு. அடுத்த குவஷின், ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளில் கதிரியக்கத்தன்மை வாய்ந்தது எது? ஆன்சர் வந்து டிரிட்டியம். அடுத்த குவஷின், அஜந்தா ஓவியக்கலையை போல் தமிழகத்தில் ஓவியங்கள் காணப்படும் இடம் எது? ஆன்சர் வந்து சித்தன வாசல். அடுத்த குவஷின் பார்ப்போம், ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றும் நொதி எது? ஆன்சர் வந்து டயாஸ்டெல்ஸ். அடுத்த குவஷின், அக்பர் நாம நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து அபுல் பாசல். அடுத்த குவஷின், சிவபாரத சேகரன் என்றழைக்கப்பட்ட மன்னன் யார்? ஆன்சர் வந்து ராஜராஜ சோழன். அடுத்த குவஷின், சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து குருநாக். அடுத்த குவஷின், சீக்கியரின் வேத புத்தகம் எது? ஆன்சர் வந்து ஆதி கிரந்தகம். அடுத்த குவஷின், இந்தியா வரலாற்றை எழுதி வைத்த சீன பயணி யார்? ஆன்சர் வந்து பாஷியன். அடுத்த குவஷின், இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியின் விளைவாக தோன்றிய மொழி எது? ஆன்சர் வந்து உருது. அடுத்த குவஷின், இந்தியாவிற்கு முதலில் வந்த முஸ்லிம்கள் யார்? ஆன்சர் வந்து அரபியர்கள். அடுத்த குவஷின், இரண்டாம் சந்திரகுப்தரது அரசவை கவிஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் வந்து நவரத்தினங்கள். அடுத்த குவஷின், இரண்டாவது பானிபட் போர் எங்கு நடைபெற்றது, எப்போது நடைபெற்றது? ஆன்சர் வந்து கிபி 1556. அடுத்த குவஷின், உருது மொழியில் சிறந்து விளங்கியவர் யார்? ஆன்சர் வந்து அமீர் குஸ்ரு. அடுத்த குவஷின் பார்ப்போம், அவுரங்கசீப்பால் சிரதேசம் செய்யப்பட்ட சீக்கிய மத குரு யார்? ஆன்சர் வந்து தேஜ் பகதூர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 குவஷன் வந்து ஜென்ரல் நாலேஜ் குவஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ தாலுக் எக்ஸாமுக்கான சயின்ஸ் குவஷனை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் தாலுக் எஸ்ஏ, ரயில்வே குரூப் டி, டிஎன்பிசி குரூப் டூ போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பரீட்சா ஆப்பில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன் நான் இந்த பரீட்சா ஆப்பை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட்வைஸ் குறைவாகவும் சிறந்த முறையில் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஎன் எம்டெக் 40 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பரீட்சா ஆப்பிலோட ப்ரைஸில் வந்து 40% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, அதாவது டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமில் நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து இவங்க நடத்துகிறாங்க. அதை டெமோ டெஸ்ட் கூட ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆன்லைன் டெஸ்ட் ஒப்பிடும்போது பரீட்சா ஆப்பை பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. வேலை பரீட்சா ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.